ஒரு சொத்து ஓசுப்பு நானாவும் மூசின் மாஸ்டரும் வாராங்கோ வாராங்கோ வாரா. நல்ல வேலை செய்யத்தான் போடணும். அட்டியும் போதையும் உங்களுக்கு துண்ட கொலை உடஞ்சி செஞ்சு வச்சான். என்ன கலியதமுண்ட பாருங்க, எவ்வளோ கஷ்டத்தை நான் வாழ்கிறேன். நல்ல ஒரு மனைவியை தாரணம் சொல்லி தந்தான் பாருங்க. நான் இவரை தேடிக்கிட்டு தான் நீக்கேன் பாருங்க. இவனுக்கு நானும் என்ன குடும்பமும் படுத பாடு சரியான கஷ்டமாக்கேன். எனக்கு இவன் செஞ்சு வச்சுட்டு போனால் ஒரு புரோக்கர் எனக்கு ஆகவே மோசமான முறையில் செஞ்சான் பாருங்க. நான் இழிவாக இருக்கேன். இவனை தேடிக்கிட்டு தான் நான் இவன் நீக்கேன் பாருங்க. இவனை தேடிக்கிட்டு தான் நீக்கேன். இன்றைக்கு சார் யாரோட இது தனியை தனி பேச்சு கொண்டுக்கிறீங்க? தனியவா புரோக்கர்னு வந்தார். நல்ல விஷயம் மட்டும் பேசித்தான் தெரியல சொன்னார். நல்ல மனைவின்னு சொன்னார். புரோக்கர் எனக்கு யூசுப் ராணா. யூசுப் ராணா தான் பாருங்களே. அவர் வந்து என்கிட்ட சொன்னார், மின்னாஜ் பொடியனுக்கு சூப்பர் இடம் போட்டு செஞ்சு கொடுத்தேன்னு சொல்லி. கடைசியில் பார்த்தா வா பாருங்க, கடைசியில் உங்களோட பெரிய பெரிய அம்மாவிலே ஓட்டிக்க போல விளங்கு பாருங்க. நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. தாட்டம் பிள்ளையார் இப்போ எத்தனை மணி? இப்போ 4 மணி ஆக போகுதான்னு நோம்பு ஹாலுக்கு வந்து இங்கே தான் படிக்க வாரு. சரியா? ஓ இப்போ ஆளை கையை மெய்மா பிடிச்சிக்கோ. நீங்கள் சைடுக்கு வாங்கலே. சாப்பாடு போடவா ஆனா மாமா கூட வராதே. அந்த மொட்டை மனுஷன் அடிச்ச ஒட்டச்ச விட்டு போ. இன்னும் சரிவல்ல. இனிமேல் ஒருத்தருக்குமே மாமா இல்லாத பொண்ணு தான் கிடைக்கும். எனக்கு கிடைச்ச மம்மட்டி மாமா வல்ல. எலுமுகோ எலுமுகோ நான் வந்தீங்க பாருங்க. ஒன்னும் கை வைக்க வேணும் பாருங்க யூசுப்பானா. நீங்க வந்து இந்த மனுஷனுக்கு செஞ்சு வச்ச கல்யாணம் வந்து பெரிய ஒரு அநியாயம் முறப்பாடு சொல்லுவாரு. என்ன அநியாயம் மாஸ்டர்? நான் தானே பசந்தா கல்யாணம் ஜாம் ஜாமான்னு கிளீனா செஞ்சு வச்சு நல்ல பசந்தான குட்டியில் சொல்லி கொடுத்த இவருக்கு. இப்ப எல்லாம் மறுபக்கம் ஆயிக்குது. எடுத்து மறுபக்கம் நீங்க டபுள் தட்டு உடு உடுக்கன்னு சரி சொன்னா ஒன்றுமே ஒன்றுமே அது செய்தி வயல்தான்னு சொன்னா எல்லாம் பார்க்க போனா பெரிய ஒரு ஜில் மால் ஏமாத்துன்னு சொல்லி என்னட வழி முறப்பாடு. ஐயோ மாஸ்டர் எவ்வளவு பசந்தான வயல். நான் நல்ல கிளீனா வயலை காட்டி கொடுத்த அவருக்கு. யோசிச்சு பாருங்க யூசுப்பு. நான் புரோக்கரோட வேலையை நேர்மையா செய்யலும். சரியா? இஸ்லாத்துக்கு முறப்பாடம் மட்டும் செய்யப்படாது. நாங்க இது பாருங்க ரமலா மாசத்துல கெடும். ரமலா மாசத்துல இந்த பொடியை எவ்வளவு தூரத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிப்பா புஞ்சாயோட இந்த தலை இந்த பெருநாளை கொண்டாடுறதுக்கு நீங்க அடைசில வந்த தலை வலிய மண்ணே போட்டுட்டீங்க. ஐயோ மாஸ்டர் கொஞ்சம் சப்ஜெக்ட் கொஞ்சம் கேளுங்க. இவர்கிட்ட நான் சொன்ன பொண்ணுண்டா நல்ல பசந்தான புள்ள கிள்ளி மாதிரி பொண்ணு சொல்லி. ஆனா எந்த நேரம் செம சளி படிஞ்சு கொண்டு நிக்கியாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பொண்ணுண்டு இந்த மாதிரி மனுஷன் கிடைக்கிறது கேக்கா துணியாவில கல்யாணத்துக்கு. ஒரு கல்யாணம் பேசுறேன் நான். எப்படி கல்யாணம் இன்னைக்கு பசந்தா நடந்த கல்யாணம் பிஞ்சிட்டு அது வேற கதை பிச்சுக்கொள்ளது அவங்களுக்கு உள்ளது உங்களுக்கு. இது கேஸ் வந்து மாஸ்டர் கல்யாணத்தை பேசிச்சேன் நான் அவங்க கிட்ட சென்ன மாப்பிள்ளை கிட்ட சென்னன் பொண் வந்து உங்களோட எடுக்கிறது ஒத்த காலில் நிற்கிறது. அப்படித்தானே சந்தோஷம் சந்தோஷமான விஷயம். ஒத்த காலில் நிற்கன்னு சொல்ல ஜான் ஜாமான கல்யாணம் நடந்துட்டு பலனா மாப்பிள்ளை விட்டு ஃபேமிலி வராங்களோ அத்தை இது கொண்டு என்ன விட்டுது குழப்பம் இல்லாத குழப்பம். ஒத்த காலில் நிற்கன்னு காரணம் வந்து பொண்ணுக்கு ஒரு கால் இல்லை. அப்ப நான் உள்ளது தானே மாஸ்டர் சொன்ன மாப்பிள்ள வந்து கொஞ்சம் மந்திக்கு இது போட்டுட்டு வெங்காயத்தை தின்னு அதுல வாய் நாத்தம் பராமரிக்கிறதுக்கு இவங்க சொல்லிட்டாங்க வெங்காயம் தின்னது பிரச்சனை இல்லையா? சரி நான் உள்ளது தானே சொன்ன வெங்காயம் தின்னு நான் சொன்னேன். உங்களோட புரோக்கர் மாதிரிலாம் அப்படித்தான். நான் மேலுக்கு முன்னுக்கீக்கத்தை வந்து சொல்லுவாங்க பின்னுக்கீக்கத்தை ஒழிச்சுக்கொண்டு
இந்த மாதிரியான முறையில் புரோக்கர் வேலை செஞ்சு நீங்கள் சம்பாதிக்கிறது என்ன பொறுத்த வரையில் அதுவும் ஹலாலன்னு ஹலால நினச்சிக்கல மேடம், சுத்த ஹராமன்னு நினச்சிக்கோங்க. இந்த பொடியின் ஊருக்குள்ளே தலை நிமிந்தி இருந்த மனுஷன் சரியா, சந்தோஷமாக இந்த மனுஷன் எத்தனை இடத்துல நானே ஹலியான பேசிப்பேன் சரியானே, ஒன்றுக்கும் புரியப்படல. யூசுபன் நல்ல ஒரு இடத்துல பேசிக்காரு, அதுக்கு தான் நான் புரிய பண்ணி வரணுண்டார். கடைசியில வந்து மனுஷன் மாட்டிப்பட்டுக்கொண்டு சோகமாயிட்டு அவர் அப்படிதான் என்கிட்ட அப்படி செல்லல. இவர் இவர் என்னோட சென்னை இப்படியும் சரி முடிச்சு நுட்டு வரைஞ்சா பேச சொல்லி அப்படி சொன்னா நீங்க அப்படி சொன்ன என்ன சொன்ன காரணம் அப்படிக்கு செல்லுது. காரணம் பிஎன்டபிள்யூ காரை காட்டச்சில்ல, ரெண்டு சட்டு விட்ட காட்டச்சில்ல, வயல காட்டச்சில்ல, கடையை காட்டச்சில்ல, இந்த வயல் சேவால் நிறைய காலம் அதே ஜெயிச்சிக்காய். இப்போ நீ உங்களோட மேலே மிஸ்டேக் இருக்கு. இந்த இன்றைக்கு வந்து குடும்ப வாழ்க்கையை வந்து பணத்தால் வந்து அலக்க வேணும், மனத்தால் அழகுங்க. ரெண்டு பேரும் மனமும் ஒன்று ஐந்தா தான் நான் திருமணம் பண்ணி சொல்லுங்க. நீங்க வந்து பிஎன்டபிள்யூ காரையும் டபுள் தட்டு ஊடையும் வயலையும் காணியும் பூமியும் கடக்காமலை மையமாக வச்சதால தான் இது நடந்துக்குது. யூசுபிளானா சும்மா பெருசாக வயதுக்கு வேணும், நீங்க யோசிக்கணும்னு. நான் செய்யற கல்யாணம் வந்து இஸ்லாத்துக்கு பொருத்தமாக சிறப்பாக குடும்ப வாழ்க்கை ஒழுங்கு அமைதிக்கு செய்ய பண்ணி வச்சுக்கொள்ளணும். உங்களுக்கு மாமா அடிச்ச போகுதா விரும்புவேன் Ha ha ha!